வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டாஃபோடில்ஸ் கார்னர். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாவல் பழ பேன்கேக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கப் வர மாதிரி நவாப்பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச நவாப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால், சூடான பாலை சேர்க்க வேணாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, இப்போ பேன்கேக் ரெடி பண்ணேன், பேட்டர் ரெடி பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு 1.5 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் பேக்கிங் சோடா சேர்க்க போகிறதில்லை. 2.5 டேபிள்ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை, 2 ஸ்பூன் உருக்குன வெண்ணெய். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச நவாப்பழ பால் 1 கப் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் சர்க்கரை, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம். 1 கப் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 1 கப் வெட்டி வச்ச நவாப்பழத்தை சேர்த்துக்கலாம். இது போல கொதி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த பதம் வந்த உடனே ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பேன் சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், ஒரே இடத்துல ஊற்றினதோடு விட்டுறணும். லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 1 பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன்கேக் ரெடி. இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.